ஜாஹிந்தானுங்கள் விராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யார் இந்த யூஎல்எஃப்ஏ பிரிவினைவாதிகள், எதனால் அசாம் ஒரு தனி நாடாக கேட்குறாங்க, இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்களா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ரொம்பவே முக்கியம். செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏழு சகோதரிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட தனித்துவமே என்னென்னா, அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் தான், ஏகப்பட்ட பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, நிறையா வகை பழங்குடியின மக்கள். இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இடத்துல யாருமே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா ட்ரைபல் குரூப்ஸை பாதுகாக்கிறது நம்மளோட முக்கியமான சாராம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பொதுவாக சொல்ல போனாலே அசாம், மிசோரம், நாகாலாண்ட் இந்த இடத்துலலாம் நிறைய பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. இப்போ அசாம் இருக்குல்ல, இப்போ இருக்கிற அசாம் வந்து முன்னாடி அசாம் கிடையாது. அசாமுங்கிறது அது ஒரு பெரிய ஸ்டேட், ஒரு பெரிய இடமா இருக்கும். இப்போ இருக்கிற அந்த மிசோரம், நாகாலாந்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் முன்னாடி அசாமில் ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான், குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு, அதை பிரித்து இப்போ ஒரு ஸ்டேட்டாக உருவாக்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த நாகா இன்சர்ஜென்சி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதாவது நாகாலாண்டில் இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் எதனால் ஒரு தனி நாடு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நியாயமான அவங்களோட கோரிக்கை, அந்த காலகட்டத்திலேருந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து இந்தியா எப்பயுமே மறுத்துருவாங்க, ஏன்னா அது நம்மளோட பகுதி. ஸோ அதனால் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த டிஸ்பியூட் கூட ஓரளவுக்கு முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதே மாதிரியே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சில அந்த குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு ட்ரைபல் குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களோட அரசியல் காரணத்துக்காக சில பல அந்த தனிநாடு கோரிக்கையை எழுப்புவாங்க. ஸோ அதே மாதிரி எழுப்பினதை தான் இந்த யூஎல்எஃப்ஏ, அதாவது உல்ஃபா கூட இதை சொல்லலாம், யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம். இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1979 ஆம் ஆண்டு, அதாவது அசாமில் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கும்ல, மாணவர்களுக்கான சங்கம். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 இளைஞர்கள் கிட்ட நம்ம ஆயுதத்தை கையிலேந்தி போராடலாம், அசாமுக்கு ஒரு தனி நாடு கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்களோட கோர் எய்ம் எப்படி இருந்துச்சுன்னா, பக்கத்து நாடு பங்களாதேஷ். ஸோ அந்த பங்களாதேஷ் வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி தான் சுதந்திரம் பெறுது, பாகிஸ்தான்லேருந்து, ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷாக மாறுது. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. முக்கியமான பிரச்சனை வந்து இந்த மைக்ரன்ட் கிரைசிஸ், அங்கே இருக்கிற வந்து அகதிகள் இந்தியா சைடு வராங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த மைக்ரண்ட்டால், பங்களாதேஷ் மைக்ரண்ட்டால் அதிகமாக பாதிக்கப்பட்டது அசாம் தான். ஸோ 40 லட்சம் அந்த மைக்ரன்ஸ் கிட்ட அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க உல்ஃபா வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த அசாமுங்கிறது அவங்க ஸ்டேட் மக்களுக்கு மட்டுமே, அவங்க சொந்த மக்களுக்கு மட்டுமே, வெளிலேருந்து மக்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட். அடுத்த ஒரு டிமாண்ட் வந்து அசாம்னு சொன்னால் போலான்னு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த இயற்கை வளங்கள்லாம் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திருடிட்டு இருக்காங்க. ஸோ இன் ரிட்டர்ன் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான கோரிக்கை, இந்த இரண்டு விதமான கோரிக்கையை வச்சு தான் இந்த உல்ஃபா வந்து முன்னோக்கி நகர்றாங்க. ஸோ அப்போ கூட ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக தெரியல, யாரும் வந்து பெருசாக கருதலை இந்த உல்ஃபாவை. இன்டெரக்டாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்எஸ்சிஎன் இருக்குல்ல, அதாவது நாகாலாந்தில் தனியாக ஒரு ஆர்மி போராடிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு ட்ரைபல் குரூப்ஸ், அவங்க கூடலாம் இவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஐஏ, கட்சி இண்டிபெண்டன்ட் ஆர்மின்னு மியான்மரில் இருக்குது. ஸோ இந்த மியான்மரில் இவங்க ஒரு பழங்குடியின மக்கள், இவங்க ஒரு தனி நாடு கேட்குறாங்க மியான்மர் சைடு. ஸோ அவங்க கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பேர் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டதுனால இவங்களுக்கு நிறைய ஆர்ம்ஸ், அதாவது ஆயுதங்கள்லாம் கிடச்சிட்டு, இன்ஃபேக்ட் அவ்வளோ பெரிய போராட்டம்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணல. இப்போது 1985 ஆம் ஆண்டு அசாமில் ஒரு கவர்மெண்ட் வருது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் அசாம் கானா பரிஷத். ஸோ இந்த அசாம் கானா பரிஷத் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்குல்ல, ரொம்பவே நெருங்கி பழகிறவங்க. ஆப்வியஸாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் கூட நெருங்கி பழகினதுனால உல்ஃபா கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அப்போ இருந்த அந்த அசாமோட சீஃப் மினிஸ்டர் உல்ஃபா கூட டைரக்ட் லிங்க்லேயே இருந்தார். ஸோ இதெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டைரக்டாக கவனித்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிஞ்சுட்டு, அதாவது இந்த உல்ஃபாங்கிறது ஒரு பெரிய பயங்கரவாத இயக்கமாக உருவெடுக்கிறாங்க, இவங்களை எப்படியாச்சும் சப்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. 1990 ஆம் ஆண்டு இந்த உல்ஃபாவை உப்பால போட்டுடுறாங்க, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இது ஒரு டெரரிஸ்ட் இயக்கம் அப்படின்னு முத்திரை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த உல்ஃபாவுக்கு உதவி செஞ்சுருப்பாங்கல்ல, ஸோ இவங்க வந்து பயங்கரவாதிகள், இயக்கத்தெல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரோல் அசாமில் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அசாமில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும், அந்த கவர்மெண்ட்டும் அப்புறம் உல்ஃபாவும் சேர்ந்து நிறையா அந்த கலவரத்தெல்லாம் மேற்கொள்வாங்க. அதில் வந்து இப்போ உல்ஃபா வந்து ரொம்பவே வைலண்ட் டாக்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்கள டெரரிஸ்ட் இயக்கம்னு முத்திரை குத்தியாச்சு. இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நத்திங் டு லூஸ், அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
இந்த கிட்னாப் பண்ணுறது, அதாவது கடத்துறது, அப்புறம் கொள்றது, கவர்மெண்ட் சொத்துக்களை சேதப்படுத்துறது, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை கொள்றது, இது போன்ற நிறைய வைலண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கொள்கையில் அவங்க தெளிவாயிட்டாங்க, நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்தே ஆகணும், விகரசாக ஃபைட் பண்ணோம் இந்தியன் கவர்மெண்ட்டோட அப்படின்னு ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. 1996 இந்த உல்ஃபா அஃபீஷியலாக ஒரு ஆர்மியை உருவாக்குறாங்க, அதாவது அவங்களுக்காக சஞ்சுக்தா முக்த் ஃபௌஜ் அப்படிங்கிற ஒரு தனிப்படையை உருவாக்குறாங்க. இவங்க தான் வந்து இந்த தனிநாடு கோரிக்கைக்காக கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுவாங்க. ஸோ இவங்களோட பேசஸ் வந்து பூட்டான், பங்களாதேஷ் இது போன்ற பக்கத்தில் இருக்கிற நாடுகளிலும் உண்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் இந்த உல்ஃபாவுக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானோட உளவுத்துறையான ஐஎஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உல்ஃபாவுக்கு வந்து அந்த வெப்பன்ஸ், அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இந்த உல்ஃபாவுக்கு தந்தாங்க. ஏன்னா இந்தியாவை எப்படியாச்சும் எதாச்சும் குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட வேலை. ஸோ அந்த வேலையை பார்க்கறதுக்கு இந்த உல்ஃபாவுக்கு நிறையா அவங்க அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, 1990 இந்த விகரஸ் ஃபைட் ஆரம்பிக்குது. ஆனால் அசாம் பீப்புள் இந்த உல்ஃபாவை ஆதரிக்கல. என்னதான் வந்து இந்த உல்ஃபா வந்து நாங்கள் அசாம் மக்களுக்காக தான் போராடுறோம் அப்படின்னு சொன்னாலும் அசாம் பீப்புள் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உல்ஃபா வந்து எப்பயுமே இந்த எலெக்ஷன், அப்புறம் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் எதிர்ப்பாங்க. 1999 இந்தியாவில் லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த உல்ஃபா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அசாம் பீப்புள் யாருமே ஓட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இது நம்மளோட தனிநாடு கோரிக்கையை ஆதரிக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அசாம் பீப்புள் நிறைய பேர் ஒத்துக்கல. 70% அசாம் மக்கள் வந்து போய் ஓட் பண்ணாங்க, அதாவது 1.5 கோடி அசாம் மக்கள் வந்து ஓட் பண்ணாங்க. அப்போது உல்ஃபாவுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக விழுந்துட்டு, அதாவது இவங்க நம்ம கூட நிற்க மாட்டாங்க அசாம் மக்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் மக்களும் என்ன விரும்புகிறாங்கன்னா, இந்தியா கூட இருந்தால் தான் நல்லது அப்படின்னு விரும்பினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உல்ஃபா அவங்க இருக்கிற மக்களே வந்து நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸையும் நிறைய பேர் சுட்டு வீழ்த்துறாங்க. நம்ம சைடு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் நிறையா பதிலடி தந்தாங்க. 2003 ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, அதாவது பூட்டான் இருக்குல்ல நமக்கு பக்கத்து நாடு, ஸோ அந்த பூட்டானில் இருக்கிற ஆர்மி வந்து ஆப்ரேஷன் ஆல் கிளியர்னு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் நடத்துனாங்க. ஏன்னா இந்த உல்ஃபா மிலிட்டன்ஸ் அந்த பூட்டானில் அவங்களோட பேஸ் இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ண சொன்னாங்க. இந்தியன் ஆர்மியும் இந்த பூட்டான் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பூட்டான் ஆர்மி கச்சிதமாக அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அதில் வந்து நிறையா உல்ஃபா இந்த மிலிட்டன்ஸ் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 உல்ஃபா மிலிட்டன்ஸ் கிட்ட இந்தியா கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க, இந்தியன் ஆர்மி கிட்ட. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதுதான் முக்கியமான ஆப்ரேஷன் 2003 நடத்தினது. அந்த ஆப்ரேஷன் ஆல் கிளியர் பூட்டான் ஆர்மி நடத்தினது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்து இந்தியாவில், ஐ மீன் இந்த அசாமில் வந்து 1000 கீழே இருக்கிற அந்த உல்ஃபா பிரிவினைவாதிகள் தான் இருக்காங்க. எப்பயாச்சும் வந்து ஏதாச்சும் கிரானேட் அட்டாக் நடத்துவாங்க, ஒரு சிறிய அட்டாக் தான் நடத்துவாங்க. இன்னும் அவங்க விகராசாக தான் இருக்காங்க. அவங்களோட வந்து அந்த நம்பர் மட்டும்தான் கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த ஃபைட்டிங் இன்டென்சிட்டி இன்னும் குறையவே இல்லை. இப்போ உல்ஃபா மிலிட்டன்ஸ் வந்து இறங்கி வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். 40 1979 இந்த உல்ஃபாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா, ஸோ இப்போ வரைக்கும் 40 ஆகிட்டு. இந்த 40 அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடல, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவை புறக்கணிப்பாங்க. ஏன்னா அவங்க தனி நாடு தானே கேட்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் முறையை புறக்கணிக்காமல் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவை ஆதரிச்சிருக்காங்க, கொண்டாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் தயாராக இருக்கோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அசாமோட சீஃப் மினிஸ்டர் இமாந்தி பிஸ்வா சர்மா வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலே ஸ்பீச்லேயே சொல்லியிருப்பார், உல்ஃபா மிலிட்டன்ஸோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பார்க்கலாம் உல்ஃபா மிலிட்டன்ஸ் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு. நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் உல்ஃபா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. இதான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பரத் மாதா கி ஜெய்.